ஸோ யூஆர்எல்ல பேரம்ஸ் எப்படி பாஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே ஆப் டாட் மாடல் டாட் டிஎஸ் ஃபைலில் வந்து நான் யூசர் காம்போனண்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பேரம்ஸ் எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லாஷ் போட்டு ஒரு கோலன் வச்சு நம்ம என்ன பேரம்ஸ் பாஸ் பண்ண போகிறோமோ அதை இங்கே டிஃபைன் பண்ணிடணும். இதில் எத்தனை பேரம்ஸ் வேணால் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ரெண்டு பேரம்ஸ் பாஸ் பண்ணுறேன். ஸோ ஒன்று வந்து ஐடி, ஒன்று வந்து நேம். ஓகே, ஸோ இந்த பேரம்ஸோடு வரும்போது எனக்கு யூசர் காம்போனண்ட் தான் வரணும்னு கொடுக்குறேன். இது எந்த காம்போனண்ட் நீங்கள் உங்களுக்கு எந்த காம்போனண்ட் லோட் ஆகணுமோ அதை இங்கே கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து யூஆர்எல்ல ஐடி நேம் இந்த ரெண்டும் வந்து நான் செகண்ட் பேராமீட்டர் அண்ட் தேர்ட் பேராமீட்டர் நான் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ பாஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு எந்த எரரும் எனக்கு டிஸ்பிளே ஆகாது. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து நம்ம யூசர்ஸ் அப்படிங்கிறத நான் இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஒன் ஸ்லாஷ் நேமுங்கிற ஏதாவது ஒரு நேம் ஒன்று கொடுத்துக்கிறேன், டெஸ்ட்னு ஒன்று கொடுத்துக்கிறேன். இப்போ நான் பேஜ் லோட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கன்சோல் எனக்கு எந்த எரருமே டிஸ்பிளே ஆகலை, எனக்கு அந்த யூசர் காம்போனன்ட் டிஸ்பிளே ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு வரும்போது பேரம்ஸை எப்படி நம்ம கெட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து கரண்ட்டாக என்ன ரவுட் வந்து ஆக்டிவாக இருக்கோ அதில் உள்ள பேரம்ஸை எப்படி கெட் பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் யூசர் காம்போனண்ட்டில் தான் அந்த பேரம்ஸ் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த யூசர் காம்போனண்ட்டாக டிஎஸ்பியில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம ஆக்டிவேட்டர் ரவுட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறணும். ஸோ கரண்ட்டாக நம்ம வந்து எந்த ரவுட்டில் வந்து ஆக்டிவேட்டடாக இருக்கோமோ அதில் உள்ள பேரம்ஸை நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை வந்து நான் ஆக்டிவேட்டர் ரவுட்டுங்கிறத வந்து அட் ஆங்குலர் ரவுட்டர்லேருந்து நான் அதை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஆக்டிவேட்டட் ரவுட் இதை வந்து நம்ம இங்கே இன்ஜெக்ட் பண்ணணும். ஸோ ஒரு கீ வேல்யூ ப்ரைவேட்ன்ற ஒரு ரவுட்டுன்ற ஒரு கீ வேல்யூவில் இந்த ஆக்டிவ் ரவுட்டுங்கிறத நான் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். இப்போது இந்த ரவுட்டை வந்து நம்ம என்ஜி ஆன் யூனிட்டுக்குள்ளே நான் வந்து அந்த ஐடியா வந்து நம்ம இங்கே கன்சோலில் கெட் பண்ண முடியுதுன்றதை செக் பண்ணி பார்த்துடலாம். ஒன்ஸ் காம்போனண்ட் இன்சியலைஸ் ஆனதுக்கப்புறம் தான் அதை நம்ம வந்து கெட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் இப்போ என்ஜி ஆன் யூனிட்டுக்குள்ள நான் வந்து நான் அதை ப்ரேஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நான் கன்சோலில் எக்ஸாம்பிளுக்கு இந்த யூசர் ஐடி இஸ்ன்னு சொல்லி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டிஸ் டாட் ரவுட். ஸோ இந்த ரவுட்டில் வந்து நம்ம ஆக்டிவேட்டட் ரவுட் அது வந்து இங்கே வந்துடும். ஸோ இந்த ஆக்டிவேட்டட் ரவுட்டுக்குள்ளே ஸ்னாப்ஷாட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இந்த ஸ்னாப்ஷாட் ப்ராப்பர்ட்டியில் நம்ம பேரம்ஸ் அப்படின்ற அரேக்குள்ளே நம்ம என்ன டேட்டாவோ அதை நம்ம இங்கே வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஐடிங்கிறத வந்து நம்ம அங்கே ரவுட்டில் நம்ம செட் பண்ணது, அதனால் இங்கே நான் ஐடின்றத நான் கெட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி யூசர் நேம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரம்ஸ் வந்து நான் நேம் கொடுத்துட்றேன். இதை சேவ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்காதுங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். சரி, லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ எனக்கு கன்சோலில் பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி இஸ் ஒன், அதே மாதிரி யூசர் நேம் இஸ் டெஸ்ட்னு சொல்லி எனக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ வேறு ஏதாவது ஒரு டிஃபைன் கொடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ராஜேஷ்னு ஏதாவது ஒரு நேம் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று கொடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா எனக்கு அது கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ எந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ என்னால் பேரம்ஸை வந்து நான் அக்சஸ் பண்ண முடியுது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டைனமிக் பேராமீட்டர்ஸ் வரும்போது அந்த டேட்டாவை நம்ம டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் அந்த யூசர் காம்போனண்ட்லேயே அதோட எக்ஸாம்பிள் வர்றதுக்காக நான் அந்த ஸ்டிம்பிள் கோட வந்து நம்ம கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஒரு ரெண்டு டிவாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிவில் வந்து இந்த யூஎல்எல்ஏ வர மாதிரியும், அடுத்த டிவில் வந்து அதோடய டேட்டா நம்ம பேரண்ட்ஸ்லேருந்து எடுக்கிறத நம்ம டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் நான் ஒரு பேராகிராஃப் டேக் வந்து ஒன்று நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் யூசர் ஐடி இஸ் அப்படின்ட்டு நம்ம அந்த பேரண்ட்ஸில் இருக்கிற அந்த ஐடியை நம்ம வந்து பாஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி நேம் அதில் இருக்கிற நம்ம நேம் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த யூசர்ஸ் காம்போனண்ட்டாக டிஎஸ் ஃபைலில் நம்ம ஃபஸ்ட் அந்த ஐடி நம்பர்ன்றதை இங்கே மென்ஷன் பண்ணிடுவோம்.
அதே மாதிரி எம் வந்து ஸ்ட்ரிங்குன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ இதில் நம்ம அந்த ஐடியோட வேல்யூ அதில் செட் பண்ணிடலாம். அதே மாதிரி நேமில் வந்து யூசர் நேம் பேரண்ட்ஸில் வர நேம் வந்து இதில் நம்ம செட் பண்ணிடலாம். ஸோ திஸ் டாட் நேம் ஈக்குவல் டு நேம். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேஜ் வந்து ரீலோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஒன்ஸ் ரீலோட் ஆனவுடனே அந்த டேட்டா நமக்கு வந்து யுஆர்எல்ல பாஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ யூசர்ஸ் ஸ்லாஷ் ஒன் ஸ்லாஷ் ராஜேஷ்ங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன். சேவ் பண்ணல இன்னும். ஓகே, ஸோ இப்போ நம்ம தைவாரில் காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு யூசரை நான் என்ன டேட்டா கொடுத்துருக்கணும் அது எனக்கு கரெக்டாக இங்கே வருது. ஸோ இதில் நான் டூ அப்படின்னு கொடுத்துட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ எனக்கு பேரம்ஸில் இருக்கிறது எனக்கு வருது. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், பேரம்ஸில் இருக்கிறத நம்ம டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறத ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இந்த லிங்க் மூலமாக நம்ம இதை எப்படி நம்ம வர வைக்கிறதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம அந்த என்டர் டேக் நம்ம இங்கே கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நான் ஆங்கர் டேக்கில் அரேயில் ரவுட்டர் லிங்க் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம அதை மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ இதோட அரேயில் வந்து ஃபஸ்ட்டு கீஸில் வந்து நம்ம என்ன யுஆர்எல் வரணுமோ அதை கொடுக்கணும். அதே மாதிரி இந்த அரேயில் செகண்ட் கீயில் வந்து என்ன பேரம்ஸ் பாஸ் பண்ணுறோமோ அந்த ஐடியை நம்ம பாஸ் பண்ணிக்கிறோம். ஸோ தேர்டு பேரம்ஸில் வந்து நம்ம என்ன நேம் நம்ம கொடுக்க போகிறோமோ அதை நான் இங்கே பாஸ் பண்ணிடுறேன். ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்திருக்கிற இந்த மூணு லிங்க்கையும் அதே நான் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். அதில் வந்து வேறு வேறு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நான் ஐடி டூன்னு கொடுத்துக்குவோம். ராஜேஷ் என்பதை நமக்கு மாறின கொடுத்துக்கலாம். ஸோ இதவே நான் காப்பி பண்ணி கீழே போட்டுக்கிறேன். அதில் வந்து நம்ம டூக்கு பதில் த்ரீன்னு கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இதில் நான் டெஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த நேமை வந்து நம்ம ஆங்கர் டேக்கோட லிங்க்காக நம்ம இங்கே நேமை வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் உள்ள நேமை வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். மென்ஷன் சேவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த நேமை நம்ம கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே என்ன டேட்டா இருக்கோ அது வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகணும். ஸோ அந்த கான்செப்டுக்கு தான் நம்ம இதை வந்து இங்கே போட்டிருக்கோம். ஸோ நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு யூஆர்எல் வந்து கரெக்டாக நமக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ அந்த பேரம்ஸில் இருக்கிறத எப்படி எடுக்கிறதுங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இது கரெக்டாக வருதா இல்லையன்றதை ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே எனக்கு நேம் வந்து எனக்கு வந்துருச்சு. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு யூஆர்எல் வந்து கரெக்டாக மாறுது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டான அப்டேட் எனக்கு வந்து நடக்கலை. ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதே தான் எனக்கு இருக்குது. இங்கே நான் டூ அண்ட் குமார்னு எனக்கு நேம் மாறினாலும் இங்கே எனக்கு யூசர் ஐடி அந்த ராஜேஷ்ன்ற நேம் வந்து எனக்கு மாறவே இல்லை, அதே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது இதை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அது மூலமாக நம்ம வந்து அந்த டேட்டா வந்து ட்ரிகர் பண்ணி நம்ம பேரண்ட்ஸை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம பேரம்ஸ் அப்படிங்கிறத ஒரு ப்ராப்பர்ட்டியை இங்கே நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ பேரம்ஸுங்கிறத நான் இங்கே இம்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ ஆங்குலர் ரவுட்டரில் பேரம்ஸுங்கிறத இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்டிவேட்டட் ரவுட்லேருந்து ரவுட் டாட் பேரம்ஸ்
இந்த பேரம்ஸ் இதுக்குள்ளேருந்து நம்ம இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டேட்டா வந்து பேரம்ஸ் இருக்கிறது வந்து நமக்கு ரன் டைமாக அது வந்து அசிங்க்ரோனஸ்லி அது வந்து லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ லிசன் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் என்ன டேட்டா வந்து நீங்கள் பேரம்ஸில் மாற்றுறீங்களோ அதை நீங்கள் வந்து ஈஸியாக இங்கே நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சப்ஸ்கிரைப்புக்குள்ளே வந்து நம்ம ஆரோ ஃபங்க்ஷன் ஒன்று போட்டுக்கலாம். ஸோ இந்த ஆரோ ஃபங்க்ஷனில் பேரம்ஸ் அப்படிங்கிறத நம்ம இதில் தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த பேரம்ஸை வந்து நான் ஸ்மால் லெட்டர் பேரம்ஸில் நான் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம அந்த பேரம்ஸில் இருக்கிற ஐடி நேமை வந்து நம்ம திஸ் டாட் ஐடி திஸ் டாட் நேமில் வந்து நம்ம செட் பண்ணணும். பேரம்ஸோட அரேயில் உள்ள ஐடி அதே மாதிரி நேம் பேரம்ஸில் உள்ள நேம் இதை நம்ம சேவ் பண்ணிடலாம். ஸோ சேவ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அந்த கிளிக் பண்ணுற யூஆர்எல்லோடு சேர்ந்து நமக்கு அந்த டேட்டாவும் வந்து நமக்கு ரீரெண்டர் அந்த ரீரெண்டர் ஆகுதா இல்லை கரெக்டாக கேட்ச் ஆகுதான்றதை நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் ப்ரௌசரில் போய் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டூ குமார் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது. ஸோ நான் டெஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ டெஸ்ட்டை கிளிக் பண்ணும்போது எனக்கு அந்த டேட்டா கரெக்டாக மாறுது. ஸோ ராஜேஷை கிளிக் பண்ணுறேன், எனக்கு ராஜேஷோட டேட்டா வந்து எனக்கு கரெக்டாக அக்சஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த பேரம்ஸில் இருக்கிற டேட்டா வந்து இந்த மாதிரி நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். டேட்டா வந்து ரேண்டமாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பேரம்ஸில் இருக்கிறத நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதில் கொரி பேரம்ஸ் எப்படி பாஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இதே யூஆர்எல் இந்த ஆங்கர் டேக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொரி பேரம்ஸ் அப்படின்ற இந்த அட்ரிபியூட்டில் ஆப்ஜெக்டாக நான் வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து அலோஸ் சர்வர்னு சொல்லி எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொரி பேரம்ஸ் வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ அதோடய வேல்யூ வந்து ஒன்றுன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம கொரி பேரம்ஸ் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃப்ராக்மெண்ட்டும் இதுலேயே நம்ம யூஸ் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ராக்மெண்ட் வந்து ஃப்ராக்மெண்ட்ன்ற அட்ரிபியூட்டில் எக்ஸாம்பிளுக்கு லோடிங் அப்படின்னு நான் ஒரு ஃப்ராக்மெண்ட் வந்து பாஸ் பண்ணுறேன். இதை சேவ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது கரெக்டாக இருந்துச்சுன்னா அடுத்து இது அதையே காப்பி பண்ணி நம்ம எல்லாத்துக்கும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இதில் மட்டும் நான் சாம்பிளுக்கு நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ கொரி பேரம்ஸும் ஃப்ராக்மெண்ட்டும் நமக்கு வருதாங்கிறத யூஆர்எல்ல போய் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஸோ இந்த ராஜேஷை நான் வந்து இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு யூஆர்எல்ல வந்து அலோ சர்வர் இக்குவல் டு ஒன்றுன்ற அந்த கொரி பேரம்ஸ் எனக்கு கிடைக்குது. அதே மாதிரி எனக்கு ஃப்ராக்மெண்ட் வந்து லோடிங்கிறது எனக்கு வருது. ஸோ நம்மளால் ஈஸியாக வந்து யூஆர்எல்லை மேனேஜ் பண்ண முடியுது. ஓகே, ஸோ இது வந்து நம்ம டைரெக்டாக ஆங்கர் டேக்கில் பார்த்துட்டோம். இப்போ ப்ரோக்ராமேட்டிக்கலாக எப்படி நம்ம அந்த கொரி பேரம்ஸையும் ஃப்ராக்மெண்ட்டையும் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த சர்வர்ஸ் அப்படின்ற காம்போனண்ட்டில் நம்ம ஒரு பட்டன் வச்சுருக்கோம். ஸோ இந்த பட்டன் கிளிக்கில் வந்து நம்ம எப்படி இந்த யூசர்ஸில் உள்ள இந்த ராஜேஷ் இந்த டேட்டாவை எப்படி கால் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த சர்வர் டாட் காம்போனண்ட் டாட் டிஎஸ் ஃபைலில் நம்ம அந்த பட்டனோட ஆன் கிளிக்கில் வந்து நம்ம கோ ஹோம்ன்ற இந்த ஃபங்க்ஷன் தான் கால் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து நம்ம யூசர்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ இந்த யூசர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அரேவாகவும் செகண்ட் கீ வேல்யூவில் வந்து அரே வேல்யூவில் நம்ம செகண்டாக வந்து நம்ம என்ன டேட்டா பாஸ் பண்ண போகிறோம் அந்த ஐடி என்னன்றத நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஸோ தேர்ட் பாராமீட்டர் என்னன்றதை நம்ம ராஜேஷ் கொடுத்துருந்தோம். ஸோ ராஜேஷ்ன்ற அங்கே கொடுத்துட்றேன். ஸோ நமக்கு யூஆர்எல்ல பேரம்ஸ் என்ன வரணும் யூஆர்எல் என்ன வரணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம அந்த அரேக்குள்ளே டிஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொரி பேரம்ஸ் என்ன கொடுக்க போகிறோங்கிறத நான் டிஃபைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அது கொரி பேரம்ஸில் ஆப்ஜெக்டில் ஹலோ சர்வர். ஸோ ஹலோ சர்வர் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்றுன்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுலேயே வந்து நம்ம ஃப்ராக்மெண்ட்டு நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ராக்மெண்ட் வந்து நான் அதே மாதிரி லோடிங்கிறதே நான் கொடுத்துட்றேன். இதை நம்ம சேவ் பண்ணிடலாம். ஸோ இது கரெக்டாக ஒர்க் ஆகுதாங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ சர்வர் காம்போனண்ட்டில்
இந்த பட்டனோட ஆன் கிளிக்ல தான் நம்ம எழுதியிருந்தேன். ஸோ நம்ம சர்வர் காம்போனண்ட்ல இந்த பட்டனோட ஆன் கிளிக் எழுதுனால அந்த சர்வர்ஸில் அந்த காம்போனண்ட்டுக்குள்ளே போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ யூசர் ஐடி 3 அண்ட் யூசர் நேம்ஸ் டெஸ்ட் வந்துருச்சு. ஸோ சர்வர் காம்போனண்ட்டுக்குள்ளே போயிட்டு நான் கோ டு ஹோம்ன்றதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த 1 ராஜேஷ் அதே மாதிரி அலோ சர்வர் 1ன்ற குவரி பேரம்ஸ் வருது. ஸோ ஃப்ராக்மெண்ட்டும் எனக்கு வருது. ஸோ நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ ப்ரோக்ராமேட்டிக்கலாக நம்ம எப்படி பேரம்ஸில் குவரி பேரம்ஸ் ஃப்ராக்மெண்ட்ஸ் எப்படி பாஸ் பண்ணுறது, அதே மாதிரி டேரெக்டாக லிங்க்கில் எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தாச்சு.